மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கக்கூடும். இதன் காரணமாக கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழையும் அவ்வப்போது ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 19 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், காரைக்காலில் தலா 16 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் குடவாசல் 15 சென்டிமீட்டர், சென்னை டிஜிபி அலுவலகம் வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தலா 12 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கும், கேரள கடலோரப் பகுதி, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கக்கூடும். இதன் காரணமாக கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 19 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் தலா 16 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் குடவாசல் 15 சென்டிமீட்டர், சென்னை டிஜிபி அலுவலகம் 12 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கத்தில் தலா 12 சென்டிமீட்டர், ராமேஸ்வரம் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கும், நாளை கேரள கடலோர, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கன்னியாகுமரி வரைக்கும் அது தென் தமிழகம். ஒரே இடத்தில் அதாவது நமக்கு வந்து வளிமண்டலத்தில் மேல, அதாவது சப்ட்ராபிக்கல் ரிஜின் ஒன்று சொல்லுவோம், ரெண்டு ஆன்டி சைக்ளோனுக்கு இடையில தான் இந்த இப்போ இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டு ஆன்டி சைக்ளோனுக்கு நடுவில் வரும்போது இது வந்து என்ன பண்ணால் அப்படியே லாக் ஆகி நிற்கிது. அதுதான், இதுக்கு மேலே அது வந்து மூவ் ஆகிறதுக்கான அதை நகரத்துக்கான வாய்ப்பு இன்னும் இப்போதுக்கு இல்லை. இப்போ அதனால் தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் அது வந்து அங்கே வலுவிழக்கூடும்.
அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபிக்கடலில் வந்து ஒரு சுழற்சி உருவாகுது. அதனால தான் நம்ம வந்து அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் போக வேண்டாம்னு சொல்லிக்கிறோம். இது இது வந்து வலுவிழக்கும் போது அந்த அந்த அரபிக்கடலில் இருக்கிற இது வந்து சுழற்சி வந்து வலுவடையும். அதை நம்ம திரும்ப மேற்கொண்டு என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம். அது புயலான மாதிரி மழை இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் இப்போ சொல்லிடுறோம். இப்போ ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு வந்து வைட் ஸ்ப்ரெட் அதான் இப்போ அநேக இடங்களில் எல்லா இடத்துலையும் மழை இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு நம்ம வந்து கனமுதல் மிக கனமழை சொல்லியிருக்கோம். ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மூணாவது நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கனமழை ஒரு சில இடத்துல வந்து கனமழை இருக்கும். நாலாவது நாள்லேருந்து நமக்கு இயல்பு நிலைக்கு ஓரளவுக்கு படிப்படியாக வந்துடும். டெல்டா மாவட்டங்களில் மழை அதிகமாக டெல்டா மாவட்டங்கள் இப்போ அதை ஒட்டி தான் அந்த இது இருக்குது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல அதை விட்டு நகராதுனால எப்போ டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. இல்லை இப்போ நாம் வந்து இப்போ சுழற்சி தான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மேலே வந்து இது வந்து வலுவிழக்கணும். இது வலுவிழக்கும் போது தான் அதுக்கப்புறம் அதை பற்றி அது அதனுடைய நிலை என்னன்னு அதுக்கப்புறம் இப்போ வந்து காற்று தாழ்வு மண்டலமாக தான் இருக்குது. ஆழ்ந்த காற்று அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம் நாங்கள். வெல் மார்க் லோ ப்ரெஷர் அதுக்கப்புறம் லோ ப்ரெஷர் அதாவது ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி அப்புறம் தாழ்வு பகுதி அதுதான். சென்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் எங்கேயாவது கனமழை இருக்கும். மீதியில் பரவலாக எல்லா இடத்துலையும் பரவலாக மழை இருக்கும். மன்னார் வளைகுடா ராமநாதபுரத்தை ஒட்டி இருக்கிற மன்னார் வளைகுடா அந்த காற்று தாழ்வு மண்டலம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதனுடைய மூமெண்ட் ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இதுலேயே சுற்றி சுற்றி தான் வந்துட்டு அதனால இப்போதைக்கு அந்த மணி நேரத்தில் இது இதே இடத்துல வலுவிழக்கும். இந்த வலுவிழக்கிற நேரத்தில் இங்கே ஒரு நமக்கு ஒரு சுழற்சி வந்து உருவாகுது அரபிக்கடலில். இது முழுதாக வலுவிழக்கும் போது இந்த சுழற்சி வந்து நமக்கு வலுவடையும். அதனால தான் நம்ம என்ன பண்ணி இந்த ரெண்டு நாளுக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த அரபிக்கடல் பகுதிக்கும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கும் போகக்கூடாது நாளைக்கும் போகக்கூடாது. மன்னார் வளைகுடா நமக்கு தென் தமிழக கடலில் கூட குமரி கடலுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நாளையிலிருந்து நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு சீரடையும். ஓரளவு வந்து காற்றினுடைய வேகம் குறையும். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை நான் விலக்கிக் கொள்ளப்படும்.